ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் ஒர்க்ஸ். அவரோட முன்னாடி ஒர்க்ஸ் ரொம்ப, நான் ஆக்சுவலி படத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார் இந்த மியூசிக் இந்த பாட்டுக்காக அப்படின்னு. ஏன்னா சென்னை பண்டியோட மொத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவர் தான் பண்ணியிருந்தாப்புல. அப்படிலாம் படம் பார்க்கும்போது தெரியாது, நான் படம் பார்க்கும்போது நான் யுவன் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது ஃபுல் மியூசிக் வந்து ஆர் ஆர் வந்து சென்னை பண்டிகை வந்து பிரேமி தான் போட்டது அப்படின்னு. ஸோ அந்த ஒர்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரம் அந்த என் பாட்டிலையும் அந்த பாட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்ட்டியோட தீமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மியூசிக்கலி ஐ ஆல்வேஸ் லுக்ட் அப் டு ஹிம் அண்ட் ஹிஸ் ஒர்க்ஸ். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது. மண்ணுவில எனக்கு பயங்கரமா இருக்காச்சு அந்த பாட்டு எல்லாமே. படம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ரெண்டு நாள் மண்டல ஓடிட்டே இருந்துச்சு அந்த மியூசிக். ரொம்ப நல்லா இருந்தது. அட்ஜஸ்ட் சொல்லிட்டு போலாம் அப்படிங்கிறது. அவருடைய நடிப்பும் பயங்கரமா, விபியோட படங்கள்ல அவரோட நடிப்பு எல்லாமே பயங்கர ஒரு சின்ன ஒரு பயங்கர கியூட்டா இருக்கும். அந்த இது எல்லாமே, அந்த ரோல்ஸ் எல்லாமே, நீங்க நம்ம பக்கத்துல நம்ம கேங்ல இருக்கிற ஒரு பையன் மாதிரியே பிஹேவ் பண்ணுவாப்ல. அண்ட் ஐ லைக் திஸ் ஆஃப் ஸ்கிரீன் திங்ஸ் ஆல்சோ. ஒரு பயங்கர ஒரு கியூட்டா இருக்கும் அந்த விஷயங்கள்லாம். ஸோ அதான் ஜஸ்ட் ஐ கேன் டு டெல் தட். தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே, தேங்க் யூ சோ மச். And Samit, your performance also was good. Thank you. No, thank you so much. Thanks a lot. பிரேம்ஜி பாருங்க, அவர் வந்து உங்களை எவ்வளவு தீவிரமா ஃபாலோ பண்ணிருக்காரு பாருங்க. கியூட்டா இருக்கீங்க. நான் பண்ண வேற எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்காரு வேற லெவல்ல. எப்படி எல்லா எல்லா பத்தி பத்தி பேசுறாரா? கரெக்டா? ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் சென்னை 20 பார்ட் 1 பத்தி பேசுறாரு, அதுவே சூப்பர் தான். இல்லங்க, அவங்க சொன்னது உண்மை. சோ சென்னை 20 1 வரும்போது நிறைய பேருக்கு அது டக்குனு யுவன் தான் ரெஜிஸ்டரா இருக்கும். பட் தென் when we got to know that பிரேம்ஜி தான் அது பண்ணிருக்காங்க அப்படினே, we started ஓகே பரவாயில்ல அடுத்து ஏதோ ஒண்ணு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவனு கொஞ்சம் மூளை இருக்கு. ஃபேமிலி என்ன பண்றது, நல்ல விஷயம் தானேங்க. பட் அவர் சொன்னது ரொம்ப உண்மை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மியூசிக் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்.